புண்ணி யாச்சனையும் அன்னதானமும் ஒன்றா தெரியுமா நிறைய பேர் வேறு வேறு நான் ரெண்டு ஒன்று தான் புண்ணியாச்சினால் முடியாத சிலர் புண்ணியாச்சனை என்ன வீடு கிரக பிரவேசம் சரிங்களா வீடு கட்டினா அதைய சாமி கும்பிட்டு சாப்பாடு செஞ்சு போட்டு அவங்களோட ஆசீர்வாதத்தில் நம்ம ஆசீர்வாதம் பண்ணால் புண்ணியமாக இருங்க ஆச்சனை என்பது ஆசீர்வாதம் இது வந்து சொல்லுவாங்க இது வந்து புண்ணியாச்சனை சரிங்களா அது வந்து பட்டைங்க அதாவது நம்ம சொந்தக்காரனே வந்து சாப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஆசீர்வாதம் கிடையாது தெரிஞ்சுக்குங்க பட்டைங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க வந்து சாப்பிட்டு அவங்கள நம்மளை ஆசீர்வாதம் பண்ணால் வயசானவங்க ஆசீர்வாதம் பண்ணால் அந்த ஆசீர்வாதம் என்பது ஆச்சனை சரிங்க யாச்சனை ஆசீர்வாதம் பண்ணால் நம்ம நல்லா இருப்போம் அதுதான் நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும் அதுக்கு பேர் புண்ணியாச்சனை சரிங்களா அன்னதானம் அதுதான் அன்னதானம் அன்னதானம் என்பதும் அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஜோசிகர் யாராச்சும் பெரியவீங்க நிறையா சித்தர்கள் எல்லோருமே என்ன சொல்லுவாங்கன்னா கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போய் அன்னதானம் போகணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க கோவிலுக்கு போய் அந்த முடியாதவங்களுக்கெல்லாம் எங்களுக்குள்ள சில்லறை காசு இந்த மாதிரி காசு உங்கள் நாள் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க இல்லைன்னா இல்லாத யாராச்சும் அன்னாத குழந்தைங்க இருந்தால் படிக்க வைங்க படிப்புக்கு சம்மந்தப்பட்டது ஏதோ ஒன்று செய்யுங்க முடியாதவங்களுக்கு ஏதோனு செய்யுங்க அப்போ தான் நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும் சொல்லுவாங்க கரெக்டாக இல்லைங்க அதே மாதிரி தான் அன்னதானம் அன்னதானம் கோயிலுக்கு போயிட்டு முடியாமல் இருப்பாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருப்பாங்களா சாப்பாட்டுக்கு வழி இல்லாது வர வச்சு அன்னதானம் போடுறது வர வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போடணும் சாப்பாடு போட்டோம்னா அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அந்தீங்களா அன்னதானங்கிறது அதை முடியாத நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போடுவோம் சாப்பாடு போட்டோம்னா நம்ம நம்ம நல்லா இருப்போம் எல்லாருமே நல்லா இருப்போம் அந்த மாதிரி பண்ணுறாங்களா நிறைய பேர் நிறைய பேர் வந்து நிறைய பக்கம் காசு கொடுக்குறாங்க உட்கார வச்சு சாப்பாடு போட மாட்டாங்க உட்கார வச்சு சாப்பாடு போடணும் ஒரு பக்கம் உட்கார வைக்கணும் இல்லைன்னா சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தா அவங்க சாப்பிட்டுக்கணும் அதில் வந்து நம்மளுக்கு பயங்கரமான புண்ணியம் கிடைக்கும் அன்னதானம் அறுது அதுதான் அர்த்தம் இது வந்து நான் சொல்கிறதுங்கிறது கூட இது உண்மையான விஷயம் நம்ம சிந்தித்து பார்த்தா தெரியும் அதை வந்து ஜோசிகார் சித்தர் சொல்கிறதவே நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா தெரியும் நம்மளுக்கே யாருமே சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அதை சிந்தித்து கரெக்டாக நம்ம யோசித்தோம்னா அதனோட அர்த்தங்கள் புரியும் சரிங்களா புண்ணியாச்சனையும் அன்னதானம் ஒன்றுதான் தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி